in sight. But trust me, being free ain't spotlights. No, it's long nights and it's long fights with yourself all the time to get your mind right. But if you put in the work, you can find. அனைவருக்கும் வணக்கம், வெல்கம் டு தமிழ் மேக்ஸ் செஸ். இன்றைய எனது இந்த யூடியூப் வீடியோவில் நான் உங்களுக்காக வழங்கவிருப்பது என்னவென்றால், அதாவது நாங்கள் பிரெஞ்சு டிஃபென்ஸ் செஸ் ஓப்பனிங் ரேப்களை பார்த்து கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே நான் ஏற்கனவே இரண்டு ரேப்களை போட்டுள்ளேன், அதாவது இரண்டு பகுதிகளை ஐந்தைந்து ரேப்களாக போட்டுள்ளேன். இது வந்து மூன்றாவது பகுதி. இந்த பகுதியிலே நான் ஐந்து வகையான ரேப்களை உங்களுக்காக வழங்க உள்ளேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அத்துடன் நான் ஏற்கனவே போட்ட இரண்டு வீடியோக்களும், அதாவது பிரெஞ்சு டிஃபென்ஸ் சம்பந்தப்பட்ட இரண்டு வீடியோக்கள் லிங்கு மற்றும் கார்ட்ஸ்களை இந்த டிஸ்கிரிப்ஷன் பகுதியில் கொடுக்கிறேன், நீங்கள் சென்று பார்க்கலாம். அத்துடன் இந்த வீடியோவில் இப்போது நான் கூறவிருக்கின்ற இந்த ரேப்பானது, இறுதியாக கூறுகின்ற ரேப்பை கவனமாக பாருங்கள். அதில் ஒரு முக்கியமான ஒரு டெக்னிக்கான விஷயம் இருக்கின்றது. ஓகே, பாருங்கள், உடனடியாக நாங்கள் ஆட்டத்திற்குள் போகலாம். ஓகே, ஃபர்ஸ்ட் மூவ் E4, இது வந்து கிங்ஸ் போன் ஓப்பனிங். அடுத்தது E6, இது வந்து பிரெஞ்சு டிஃபென்ஸ். அடுத்தது D3, இது வந்து பிரெஞ்சு டிஃபென்ஸ். ஓகே, இது ஆரம்ப மூக்கள், கவனமாக பாருங்கள். அடுத்தது D5. ஓகே, இப்பொழுது இந்த சிப்பாயை வெட்டுவதற்காக இது கொண்டே வைக்கப்படுகிறது. வெட்டவில்லை சிப்பாயை. இப்பொழுது என்ன செய்கிறது என்றால், நைட் நகர்த்தப்படுகின்றது. வைட்ஸினுடைய நைட் ஆனது D2க்கு இங்கே நகர்த்தப்படுகின்றது. ஆம், இங்கே நகர்த்த. அடுத்ததாக நைட் C6. ஓகே, அடுத்தது நைட் E2. ஓகே, வைட் நைட் இங்கே நகர்த்த. அடுத்தது கவனமாக பாருங்கள், E5. இங்கே முன்னோக்கி தள்ளப்பட இப்பொழுது E D5 வெட்ட குயினானது வெட்டப்படுகின்றது. ஆம், இனித்தான் இந்த அற்புதமான ஆட்டம் ஆடுகிறது. இந்த ஆட்டத்திலே பிளேக்கானது வின் பண்ணுகிறது செக்மேட்டின் ஊடாக. அது எவ்வாறு என்பதனை இப்பொழுது பாருங்கள். அதாவது அடுத்த ஆறாவது நகர்வு C4. இப்பொழுது இதை குயினை வெட்டப் போகிறது. ஆனால் பிளக்கை ஆடுபவர் என்ன செய்ய போகின்றார் என்றால், தன்னுடைய குயினை வெட்டுக் கொடுக்க போகின்றார். இந்த குயினானது இப்பொழுது இந்த சிப்பாயினை வெட்டுக் கொடுக்க விட்டு இந்த குதிரையினை இங்கே நகர்த்துவதன் ஊடாக, பிறகு இதை வெட்டி இங்கே செக் அடிப்பதன் ஊடாக இலகுவானது ஒரு செக்மேட் இடம் வரப்போகின்றது. கவனமாக பாருங்கள், ஒரு அற்புதமான ஆட்டம் பிளக்கினுடைய ஆட்டம். பார்க்கலாம் என்ன நடக்கப் போகிறது என்று. அடுத்த நைட் B4. ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். பிளேக்கா வைட்டானது யோசித்து விளையாட வேண்டும். இந்த கேமிலே வைட்டானது தோல்வி அடைகின்றது. அது ஏன் என்பதை பாருங்கள். இப்போ C×D5 குயினுக்காக ஆசைப்பட்டு குயினை இழந்ததன் ஊடாக இப்பொழுது பியூட்டிஃபுல் செக்மேட்டை இந்த பிளேக் மேற்கொள்ளுகின்றது. இப்போது Nxd3 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட். தட்ஸ் இட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாருங்கள், அடுத்த இரண்டாவது ரேப்புக்கு போகலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா நீங்கள் உங்களுடைய நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள், அடுத்த ராப்புக்கு இப்பொழுது நாங்கள் போகலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் பார்க்கவிருப்பது என்னவென்றால் இரண்டாவது ராப், அதாவது பகுதி 3 பார்ட் 3 ராப் 2. ஓகே, வாருங்கள், உடனடியாக நாங்கள் இப்பொழுது இந்த ஆட்டத்திற்குள் போகலாம். ஓகே, முதலாவது நகர்வு E4, இது வந்து கிங்ஸ் போவான் ஓப்பனிங். அடுத்தது E6, இது பிரெஞ்சு டிஃபென்ஸ். அடுத்தது D3, D5, நைட் D2, அடுத்த மூ நைட் F6. ஓகே, இப்பொழுது இங்கே பாருங்கள், அடுத்த நகர்வை G3, இது வந்து பிரெஞ்சு டிஃபென்ஸ் கிங்ஸ் இந்தியன். ஓகே, அடுத்த D×E5, சிப்பாய் வெட்டி விட்டது. பாருங்கள், இந்த சிப்பாய் இது வெட்ட. இப்பொழுது D×E4. ஓகே, அடுத்தது பிஷப் C5 கொண்டு வந்து வைக்கப்படுகிறது. இப்பொழுது படிப்படியாக இந்த பிளேக்கானது ஒரு அட்டாக் செய்ய போகிறது, அதாவது குயின் பாய்ஸினுடைய குயினை ராய் பண்ணி எடுக்க போகிறது. அது எவ்வாறு என்பதனை இப்பொழுது நீங்கள் பார்க்கலாம். நைட் GF3. ஓகே, இது வந்து நைட்ஸினுடைய நகர்வு. அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள், நைட் G4. ஓகே, இந்த சூழ்நிலையிலே அடுத்த நகர்வு குயின் போகிறது E2க்கு இங்கே நகர்த்தப்படுகிறது. ஆம், குயின் இங்கே E2க்கு நகர்த்தப்பட அடுத்த நகர்விலே பிஷப் கிராஸ் F2 அண்ட் பியூட்டிஃபுல் செக். ஆம், இப்பொழுது ஒரு அற்புதமான ஆட்டத்தினூடாக இந்த குயினை இறக்க வேண்டிய நிலை இந்த வயிற்றுக்கு ஏற்பட போகிறது. இப்போது கட்டாயமாக ராஜாவை நகர்த்த வேண்டும். வயிற்றினுடைய ராஜா நகர்த்தப்படுறது. D1க்கு நகர்த்தப்படுறது. நகர்த்த இப்பொழுது ஒரு அற்புதமான ஒரு அடி விழப்போகிறது. பாருங்கள், இந்த நைட்டானது இதில் வந்து இங்கே வந்து செக் அடிக்குமாக இருந்தால் கட்டாயமாக குயினால் வெட்ட வேண்டும். எனவே குயினை இழக்க வேண்டிய நிலை இந்த வயிற்றுக்கு ஏற்படும். இதன் காரணத்தினால் வயிற்றானது ரிசைன் பண்ணுகின்றது. பாருங்கள், அடுத்த நகர்வை நைட் E3 அன்பீடுபிள் செக். இப்பொழுது எதுவுமே செய்து கொள்ள முடியாது, வெட்டணும் கட்டாயம். இங்கே வெட்ட இப்பொழுது குயின் ரேப் பண்ணி எடுக்கப்படுகிறது. ஓகே, இந்த ஆட்டத்திலே இலகுவானதன் வெற்றியை இந்த வைட் மன்னிக்க வேண்டும், இந்த பிளேக் பெறக்கூடியதாக இருக்கும். வைட் தோல்வி அடைகின்றன. பாருங்கள், அடுத்த மூன்றாவது ரேப்புக்கு நாங்கள் போகலாம்.
இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே. ஆம், இப்போது நாங்கள் உடனடியாக மூன்றாவது ரேப்புக்கு போகலாம். அதாவது பிரெஞ்ச் டிபன் டிபன்ஸ் செஸ் ஓப்பனிங்கினுடைய பகுதி பார்ட் 3, மூன்றாவது ரேப், ரேப் 3. ஓகே, பாருங்கள் உடனடியாக நாங்கள் ஆட்டத்துக்கு போகலாம். அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, முதலாவது நகர்வு E4, E6, D4, D5. ஓகே, இந்த சூழ்நிலையிலே அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட்டு வந்து C3 கிங்கே நகர்த்தப்படுகிறது. நகர்த்த அடுத்த நகர்வு D க்ராஸ் E4. சிப்பாய் வெட்ட அடுத்த நைட் க்ராஸ் E4. நைட்டினால் சிப்பாய் கட் பண்ணப்படுகின்றது. அடுத்த நகர்விலே பிஷப் D7. ஓகே, அடுத்த நைட் F3 பிஷப் C6. ஓகே, இந்த சூழ்நிலையில் பிஷப் போகிறது D3க்கு நடத்தப்படுறது வைட்டினுடைய பிஷப். ஓகே, அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். நைட் F6 இந்த சூழ்நிலையில் இப்போ நைட் கட் பண்ணுறது, கட் பண்ண குயின் க்ராஸ் F6 அண்ட் நைட்டை கட் பண்ணுகின்றது இந்த பிளாக் குயின். அடுத்த நகர்வை கவனமாக பாருங்கள். இப்போ அது பிஷப் G5 இங்கே வைக்கப்படுகின்றது. இப்போது என்ன நடக்கிறது என்றால் பிஷப் க்ராஸ் F3. ஆம், இப்பொழுது இது வெட்டியதற்கான முக்கியமான காரணம் இருக்கின்றது. இப்பொழுது இதை வெட்டினால் இதால் வெட்டும் என்று நினைக்கின்ற பிளாக், ஆனால் அந்த பிளாக்கும் இதை வெட்டும். பார்க்கலாம், இந்த அடுத்த பிளாக்கான ரிசைன் பண்ண வேண்டிய நிலை காணப்படுகிறது. பார்க்கலாம் என்ன நடக்கும் என்று. அடுத்த நகர்வு குயின் D2, வைட்டினுடைய குயின் D2 இங்கே தள்ளப்படுகிறது. தள்ளப்பட இப்பொழுது அடுத்தது குயின் க்ராஸ் D4 சிப்பாயினை வெட்டுகின்றது. இது ஒரு பிளண்டர், அது ஏறென்பதை பாருங்கள். இப்போது ஒரு அற்புதமான ஒரு அடி இருக்கின்றது பாருங்கள். டிஸ்கவர்ட் செக் இங்கே பாருங்கள். இந்த ஆட்டத்திலே இந்த பிஷப்பினை கூக்கி இங்கே செக்கடிப்பதன் ஊடாக இங்கிருந்து இங்கே இந்த பியூட்டிஃபுல் குயினானது, இந்த பிளாக் குயினானது ரேப் பண்ண படப்போகின்றது. பாருங்கள் அது எவ்வாறு என்று. அடுத்தது பிஷப் B5 அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது கிங்கை நகர்த்த வேண்டும், அல்லாவிட்டால் கவர் எடுக்கலாம். இப்போ பார்த்துட்டு இங்கே கவர் கொண்டு வைப்போம். வைக்க இந்த பிஷப்பானது இதை ரேப் பண்ணி செக் அடிக்கும். டோட்டலி ஒரு அற்புதமான ஒரு அடியை இந்த வைட் மேற்கொண்டுள்ளது. இந்த ஆட்டத்திலே குயினை இழந்து மேலதிகமான ஒரு காய் இழந்து விட்டது இந்த பிளாக். ஓகே, இந்த ஆட்டத்திலே இலகுவானது வெற்றியை இந்த வைட் பெறக்கூடியதாக இருக்கும். ஓகே, வாருங்கள் அடுத்த நான்காவது ரேப்புக்கு நாங்கள் போகலாம். இப்பொழுது நாங்கள் உடனடியாக நான்காவது ரேப்புக்கு போகலாம். அதாவது Part 3, Rap 4. இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, வாருங்கள் உடனடியாக நாங்கள் இப்பொழுது ஆட்டத்திற்குள் போகலாம். ஓகே, இப்பொழுது முதலாவது நகர்வுக்கு நாங்கள் போகலாம். முதலாவது நகர்வு E4. இது வந்து கிங்ஸ் ஃபோன் ஓப்பனிங். அடுத்த E6 இது பிரெஞ்சு டிபன்ஸ். ஓகே, இதை தான் பார்த்து கொண்டிருக்கிறோம் இந்த ஆட்டத்திலே. அடுத்த D4, D5. ஓகே, நைட் C3, அடுத்த D க்ராஸ் E4 பார்க்கலாம். அடுத்த நைக்ரோஸ் E4 இந்த ஆட்டத்திலே எவ்வாறு வைட் வின் பண்ணுகின்றது, செக்மேட்டின் ஊடாக என்று பாருங்கள். அது அற்புதமான செக்மேட்டை இந்த வைட்டினுடைய நைட்டால் மேற்கொள்ளப்படுகின்றது. பாருங்கள் இந்த நைட்டானது ஒரு அற்புதமான செக்மேட்டை மேற்கொள்ள போகின்றது. அதை கவனமாக பாருங்கள். அடுத்தது நைட் E7 இங்கே நகர்த்த இப்பொழுது பிஷப் போகிறது D3 இங்கே தள்ளப்படுகிறது. தள்ளப்பட ஒரு தேவையில்லாத நகர்வை இந்த பிளாக் மேகோ பிளாக் இந்த சிப்பாய் இங்கே தள்ளுகின்றது. அங்கிருந்து இங்கே தள்ளுகின்றது. இது ஒரு பிளண்டர், அது ஏனென்றால் இப்போ உடனடியாக இந்த நைட்டானது இங்கே சென்று செக் அடிப்பதன் ஊடாக இங்கே வர முடியாது ராஜாவால். இங்கே செக், பியூட்டிஃபுல் செக்மேட். ஓகே, இந்த ஆட்டத்திலே இலகுவானது ஒரு செக்மேட்டை இந்த நைட் மேற்கொண்டுள்ளது. இப்பொழுது நைட் F6 அண்ட் பியூட்டிஃபுல் செக்மேட், தட்ஸ் இட். ஓகே, இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓகே, தேங்க்யூ ஸோ மச். வாங்க அடுத்த பகுதிகளில் இப்பொழுது நாங்கள் செல்லலாம். ஆம், இப்பொழுது நாங்கள் உடனடியாக ஐந்தாவது ரேப்புக்கு போகலாம். வாருங்கள், அதற்கு முதல் என்னுடைய இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வாருங்கள் உடனடியாக நாங்கள் இப்பொழுது ஆட்டத்திற்குள் போகலாம். ஓகே, முதலாவது நகர்வு, இதுக்கு பெயர் என்ன என்றால் கிங்ஸ் போன் ஓப்பனிங். ஓகே, நகர்த்தியாச்சு. அடுத்தது E6, இது பிரெஞ்சு டிபன்ஸ். அடுத்தது D4, D5. நைட் C3, D க்ராஸ் D4, E4. ஓகே, இப்போ சிப்பாய் விட்ட இப்போ பதிலுக்கு குதிரையினால் அந்த சிப்பாய் கட் பண்ணப்படுகின்றது. இந்த ஆட்டத்திலே வைட்டானது வின் பண்ணுகின்றது, செக்மேட்டின் ஊடாக வின் பண்ணுகின்றது. அது எவ்வாறு என்பதனை பாருங்கள். அடுத்த நகர்வு பிஷப் D6. ஓகே, இந்த ஆட்டத்திலே ஒரு அற்புதமான ஒரு ஆட்டத்தை ஆடப்போகிறது வைட். வைட்டினுடைய பிஷப் போகிறது D3 இங்கே வைக்கப்படுகிறது. அடுத்த நைட் E7 பிஷப் G5.
ஓகே, இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இங்கே பின் செய்யப்படுகின்ற பிஷப்பினால் இந்த நைட் மற்றும் குயின் என்பன. அடுத்தது காசிலிங் செய்கின்றது பிளாக். இது ஒரு பிளண்டரைத்தான் செய்கின்றது இந்த பிளாக். ஏனென்றால் இந்த ஆட்டத்திலே இலகுவானதொரு வெற்றியை இந்த ஒயிட் பெறப்போவது எவ்வாறு என்பதனை பாருங்கள். அடுத்து நைட் எஃப் சிக்ஸ் அண்ட் பியூட்டிஃபுல் செக். ஆம், இது நகர்த்தியதற்கான முக்கியமான காரணம் இங்கே பாருங்கள், இந்த ஆட்டத்திலே இந்த குயினானது இங்கே ஒன்று வைக்கலாம். அத்துடன் இந்த பிஷப்பானது வெட்டக்கூடியதாக நிற்கின்றது. அத்துடன் இந்த ராஜாவுக்கு செக். அத்துடன் இந்த பிஷப் கூட இங்கே நிற்கின்றது. இது இதை வெட்ட இதை வெட்டும். ஒரு அற்புதமான நிலையிலே வயிற்றினுடைய காய்கள் காணப்படுகின்றன. அதுதான் நான் ஏற்கனவே ஆரம்பத்தில் கூறியிருக்கிறேன் உங்களுக்கு, இறுதியான ரேப் ஒரு அற்புதமான ரேப்பாக இருக்கும் என்று, ஒரு ரிக்ஸான ரேப்பாக இருக்கும் என்று நான் உங்களுக்கு கூறியிருக்கின்றேன். அதே போல் இந்த ரேப்பிலே ஒரு அற்புதமான ஒரு அட்டகாசமான நகர்வுகளை இந்த வயிற்று மேற்கொள்ளுகின்றது. பார்க்கலாம் என்ன நடக்கப் போகின்றது என்று. அடுத்த நகர்வு ஜிக்ரோஸ் எஃப் சிக்ஸ் வெட்ட கட்டாயம் அரகிருக்கலாம். அந்த ராஜாவை அதை அரகிருக்கலாம். பாருங்கள், இந்த ராஜாவை இங்கே அரகிருக்கலாம். அவர் அரக்காத படியால் கட்டாயமாக மன்னிக்க வேண்டும், அந்த ராஜாவை கட்டாயமாக நகர்த்த வேண்டும். ஏனென்றால் இங்கே பாருங்கள், இப்பொழுது இங்கே செக். இந்த சூழ்நிலை இது கட்டாயமாக வெட்ட வேண்டும். வெட்டாமல் அல்ல வெட்ட வேண்டும், அல்லாவிட்டால் இங்காலே அரக்க வேண்டும். இப்பொழுது என்ன செய்கிறது என்றால் கட்டாயமாக வெட்டுகின்றது. பட் ஒரு அற்புதமான அடி பிஷப் கிராஸ் எஃப் சிக்ஸ். ஓகே, அடுத்தது குயின் டி செவன். இது ஒரு பிளண்டர், இது ஒரு மிகவும் ஒரு தவறான மூ. ஏனென்றால் இப்பொழுது பாருங்கள், இங்கே செக் அடிக்கிறது பிஷப்பினால் கொண்டு போய் இதை வெட்டுவாராக இருந்தால் வெட்டிவிட்டார். இப்பொழுது குயின் ஹெச் ஃபைவ் அண்ட் பியூட்டிஃபுல் செக். இப்பொழுது பின்னோக்கி தள்ளப்படுறது இ ஜி எயிட்டுக்கு கிங் நகர்த்தப்படுகிறது. இப்பொழுது அற்புதமான ஆட்டம் குயின் ஹெச் எயிட் அண்ட் பியூட்டிஃபுல் செக் மேட். தட்ஸ் இட். இந்த ஆட்டத்திலே இலகுவானதொரு வெற்றியை இந்த ஒயிட் பெற்றுள்ளது. ஓகே, இத்துடன் இந்த ரேப்புகள் முடிவடைகின்றன. அடுத்த பகுதியில், நான்காவது பகுதியில் உங்களை சந்திக்கிறேன். அதற்கு முதலில் என்னுடைய யூடியூப் சேனலை நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.